மத்தியிலே ஆளுகின்ற தொழிலாளர் விரோத நரேந்திர மோடியினுடைய அரசை கண்டித்து இந்தியா முழுவதும் இருக்கிற 10 மத்திய தொழிற்சங்கங்கள் இணைந்து 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர் விரோதி ஆட்சி நடத்துகின்ற நரேந்திர மோடி அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற ஒரு முன்னோட்டமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தை குறித்து விளக்குகின்ற ஒரு கூட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து தொழிற்சங்கங்களும் தொடர்ந்து மத்திய அரசானது தொழிலாளர்களை தொழிற்சங்கங்களை பொதுமக்களை பாதிக்கின்ற சட்டங்களை தொடர்ந்து செய்து வருகிற நரேந்திர மோடிக்கு எதிராக இன்றைக்கு பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே முக்கியமான சில கோரிக்கைகள் விலைவாசி உயர்வை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்களுக்கு பார்வை பார்க்கின்ற போக்கை உடனடியாக கைவிட வேண்டும், தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்பை அமுல்படுத்தாமல் திரும்ப பெற்றிட வேண்டும், நிரந்தர வேலையில் பணிபுரிகின்ற நிரந்தரமற்ற தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்திட வேண்டும், சம வேலைக்கு சம ஊதிய திட்டத்தை கொண்டு வந்திட வேண்டும், இந்த 10 விழுக்காடு தொழிலாளருக்கு குறைந்தபட்ச ஊதியமாக ₹28,000 வழங்கிட வேண்டும், ஓய்வூதியத்தை குறைந்தபட்சம் இபிஎஃப் ₹10,000 கொடு என்கின்ற முழக்கத்தோடும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு திட்டங்களை மேலும் விரிவாக்கிட செய்த வேண்டும், அதே போன்று மின்சார சட்டம் 2023 உடனடியாக ரத்து செய்திட வேண்டும், போக்குவரத்து சட்டங்களை ரத்து செய்திட வேண்டும். இப்படி பல தரப்பட்ட கோரிக்கைகளை பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்கின்ற பல முக்கிய கோரிக்கைகளை 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தித்தான் இந்த ஆர்ப்பாட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தொழிலாளர்களுடைய விரோத ஆட்சியை இன்றைக்கு மத்தியிலே இருக்கின்ற நரேந்திர மோடி அரசானது தொடர்ந்து செய்து வருகிறது. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு காவடி தூக்குகின்ற ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி நடைபெறுகிறது தவிர தொழிலாளர்களுக்கோ பொதுமக்களுக்கோ ஏனைய தொழில் சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கோ எந்த விதமான ஒரு பயனும் இல்லாத இந்த ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி நடைபெறுகிறது. எங்களுடைய தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பேரவையினுடைய பொதுச் செயலாளர் மு சண்முகம் அவர்களுடைய ஆலோசனையின் பேரிலே நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே தமிழகம் முழுவதும் இருந்து தமிழ்நாடு மின்கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகள், அதே போன்று போக்குவரத்து தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என பல்வேறு தொழிலாளர்கள் திரண்டு வந்து மத்தியில் ஆளுகின்ற அந்த நரேந்திர மோடி அரசுக்கு எதிர்ப்பினை தெரிவிக்கின்ற வரையில இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நரேந்திர மோடியினுடைய அரசு செவி சாய்க்காவிட்டால் கண்டிப்பாக எங்களுடைய மத்திய தொழிற்சங்கத்தினுடைய கூட்டமைப்புகள் ஒருங்கிணைந்து கண்டிப்பாக இதைவிட மிகப்பெரிய வேலை நிறுத்தம் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்துவதற்கான ஆயத்த பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர். குறிப்பாக மின்சார வாரியத்திலே இன்றைக்கு 2023 மின்சார சட்டத்தை கொண்டு வந்து மின்சார 4 பிரிவுகளாக அதை பிரித்து தனியாரிடம் ஒப்படைக்க செய்கின்ற ஒரு சட்டம்தான் இந்த மின்சார சட்டம் 2023 என்பது. அந்த சட்டத்தை இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் மின்வாரிய தொழிலாளர்களுடைய பாதுகாவலர் அன்பு தளபதி அவர்கள் உடனடியாக இந்த சட்டத்தை கைவிட வேண்டும் என்று கூறி எங்களுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் மாநிலங்களவையினுடைய உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் TR பாலு அவர்களுடைய தலைமையிலே அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை ஏற்ற நரேந்திர மோடியினுடைய அரசு துடித்த போது அதை தட்டி கேட்டு அதை நிலைக்குழுவுக்கு இன்றைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த இந்த சட்டங்களை எல்லாம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு முக்கியமான
ஒரு ஆர்ப்பாட்டமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.